ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் சேஃபாக வீட்டிலேயே இருங்க. நாம் அனைவரும் வெளியில் செல்லாமல் இருந்து கண்ணுக்கு தெரியாத எதிரியை அழிப்போம். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்னைக்கு சூப்பராக செம டேஸ்ட்டாக 5 இன்க்ரீடியண்ட்டை வச்சு அருமையான சைட் டிஷ் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் தொக்கு. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். அதை விட செம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப. இப்போ எல்லா கத்திரிக்காய்களையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு காரத்துக்காக காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். புளிப்புத்தன்மை அந்த டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு வெது வெதுன்னு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக எல்லா கத்திரிக்காய்களையும் காம்புகளெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தண்ணியில் போட்டுக்கலாம், கருக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த கத்திரிக்காய் தொக்கு எப்போவுமே வெளியில் நாங்கள் போகிறப்ப செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக ரோல் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும், டக்குன்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டு 2 பெரிய டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே வெங்காயம், காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி வதக்கிக்கணும். நாங்கள் ஒரே நாளில் சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுட்டு 3/4 வெந்தால் போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அரைச்சிட்டு. இந்த கலவையை ஆற வச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கத்திரிக்காயோட க்ரன்ச்சினஸ் அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகளாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாம். கத்திரிக்காய் கலவையை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே கலவையை இந்த மாதிரி விழுதாக அரைக்காமல் பல்ஸில் வச்சு 2-3 தடவை ஓட்டி எடுத்துட்டு அது கூட ஆற வச்ச சாதத்தை கலந்து சாப்பிட்டாலும் கத்திரிக்காய் சாதம் செம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததான் கத்திரிக்காய் தொக்கு தாளிக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் மிக்சர் ஜாரில் விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா தொக்கு மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற புளி தண்ணியையும் அது கூடவே சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதே கத்திரிக்காய் மசாலா கூட கொஞ்சமாக வறுத்த தேங்காயை சேர்த்து அரைச்சிட்டு நீர்க்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சிட்டோன்னா கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போது லேசாக எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. காரமாக வேணும்னாக்கா கண்டிப்பாக தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுட்டு சப்பாத்தி இருந்துச்சுன்னா போதும். 3 வேளைக்கும் சப்பாத்தியும் கத்திரிக்காய் தொக்கு மட்டுமே போதும் அவங்களுக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு சப்பாத்தியை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்பூன் வச்சு அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே அழகாக ஒட்டின மாதிரி அப்படியே நிற்கும். இதை அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ரோல் ரோலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வெளியில் போகிறப்ப அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு கை கழுவிட்டு சாப்பிட்டுக்கலாம். டக்குன்னு நமக்கு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பிசா கட்டர் வச்சு சின்னதாக கட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.